வெல்கம் டு மை சேனல். கேரட் பீன்ஸ் பொரியல் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் பீன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் பீன்ஸ் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கேரட் பீன்ஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வெறும் கேரட்லேயும் செய்யலாம், இல்லை வெறும் பீன்ஸ் மட்டும் செய்யலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து செய்கிறேன். கூடவே இந்த கேரட் பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா கலரை விட்டு எடுத்ததுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் இதே மெத்தடில் உப்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக தெளித்து ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சிங்கன்னா போதும், சூப்பராக பூ போல் வெந்து வந்துடும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் கேரட் பீன்ஸ் நல்லா பூ போல் வெந்து சாஃப்டாக இருக்குது. நம்ம சேர்த்துன தண்ணிக்கு கேரட் பீன்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா பொரியல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப குழையும் வெந்துடக்கூடாது, அந்த நறுக்கு நறுக்குன்னு தட்டுப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. நான் காமிச்சிருக்க மாதிரி பூ போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேரட் பீன்ஸ் பொரியலுக்கான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 சில் தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூட 2 பல் பூண்டு, 10 மிளகு. மிளகு கண்டிப்பாக சேருங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம், 10 மிளகு போதும். அதே மாதிரி வரமல்லியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அதிகமாக சேர்த்துட வேண்டாங்க. கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு கண்டிப்பாக சேருங்க, அதோட மனம் இந்த பொரியலுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். கூட ஒரே ஒரு வரமிளகா, 10 கருவேப்பிலை. நான் வந்து ஒரே ஒரு வரமிளகா தான் சேர்த்துருக்கேங்க, ஏற்கனவே சாம்பார் தூள் சேர்த்துருக்கறனால. நீங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது கூட சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேருங்க, நல்ல சுவையாக இருக்குங்க. அது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட ஒரு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். கூட ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சுருந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கேரட் பீன்ஸ்னு இல்லைங்க, இந்த மெத்தடில் நீங்கள் எந்த காயில் வேணாலும் பொரியல் செய்யலாம். நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற சுவையில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்போ செய்கிற பொரியலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கேரட் பீன்ஸ் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம கொரகொரனு அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நல்லா கலந்து எடுத்துடணும். அந்த காயும் நம்ம சேர்த்துன அந்த பேஸ்ட்டும் நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா காய்கறியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். நான் இன்றைக்கி காய் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருக்கிறேன். நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம், அதோட பச்சை வாசனை போகணும். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் அப்படியே அந்த பச்சை வாசனை போய் நல்ல வறுபட்ட மரம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா அப்படியே வெந்து வரட்டுங்க. இப்போ 8 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம சேர்த்தின மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்ல வறுபட்ட மனத்தோட சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்து கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.